அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பிலவ வருடம் ஆவணி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 14/9/2021 அஷ்டமி திதி பிற்பகல் 1:09 வரை, அதன் பிறகு நவமி திதி. சமனோக்குள்ள கேட்டை நட்சத்திரம் காலை 7:04 வரை, பிறகு கீழ்நோக்குள்ள மூலம் நட்சத்திரம் மறுநாள் அதிகாலை 5:55 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மந்த யோகம் காலை 7:04 வரை, பிறகு அமிர்த யோகம் மறுநாள் அதிகாலை 5:55 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to மதியம் 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம். லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் சந்திரனும் கேதுவும், மகரத்தில் சனி பகவான் வக்ரமாக, கும்பத்தில் குரு பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? தானியம் சேமிக்க, பரதநாட்டியம் மிருதங்கம் பயில, அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, கடன் தீர்க்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, எவரொருவர் அடுத்தவர் தடத்தில் நடக்கின்றாரோ அவருடைய பாதச்சுவடுகள் ஒருபோதும் தெரிவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க தனித்துவத்தை எப்பொழுதும் நீங்கள் மேற்கொள்வீங்க. மற்றவங்க பின்னாடி போகிறது, பின்பற்றி போகிறது, அடுத்தவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறது, அதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. எப்போதும் எதிலும் முதன்மையாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக நெறிகாட்டியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்னு எல்லா வகையிலுமே தனித்து நின்று செயல்பட்டு வெற்றி வாகை சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுகாதிபதியாகிய சந்திரன் பாக்யஸ்தானத்தில் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். தள்ளிப்போன விஷயங்களும் நல்ல விதத்தில் கூடி வருங்க. அது மட்டும் இல்லாமல் பணவரவும் எதிர்பார்க்கலாங்க. ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விவாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. கடந்த 2-3 நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி பரவாயில்ல. இருந்தாலும் சுப செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் முடியும். செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முகத்தில் ஒரு அழகு பொலிவு அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாவீங்க. அதே மாதிரி கை கால் வலி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியம் அதிகமாகி கொண்டே போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுப்பான சூழ்நிலை இருக்குங்க. முன்னாடி இருந்ததை விட, கடந்த 3-4 நாட்களாக இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக வியாபாரம் இருக்கும். பற்று வரவு நல்லாயிருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. லாபமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகளும் உங்களை மதிப்பாங்க. கூட வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி ரொம்ப மதித்து நடந்துப்பாங்கங்க. உங்களுக்கு பக்கபலமாக புதன் உட்கார்ந்திருக்கார். 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்திருக்கிறார். இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்கள்லாம் யார், எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய உண்மையான முகம் என்ன, அவங்களுடைய மறுபக்கம் என்ன, இதெல்லாம் இன்றைக்கி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உஷாராகி உங்களுடைய எதிர்காலத்தை பயணத்தையும் நீங்கள்
திட்டமிடத்திற்கு அருமையான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, படிப்புகள் அனைத்திலும் மிகவும் உன்னதமான படிப்பு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், எதை தேட வேண்டும் என்ற படிப்பு தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களிடம் கனிவாக நடந்து கொள்ளுவீங்க. அடுத்தவங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிற சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் பணத்தை மட்டும் தேடினால் மட்டும் போதாது, பரம்பொருளையும் தேட வேண்டும் என்ற பக்தி மார்க்கத்தில் பயணி பவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சிரமமாக இருந்ததுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வாகனத்தை இயக்கும் போதும் கவனமாக இருங்க. சீட் பெல்ட்டு, அதுக்கடுத்து ஹெல்மெட், இதெல்லாம் போட்டுக்கிறது நல்லது. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது முகக்கவசம் இப்போ ரொம்ப அவசியம் ஆகுதுங்க. அதனால் முகக்கவசம் அணியாமல் இன்றைய தினம் எங்கேயும் பயணிக்க வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு முடிந்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. கோபப்படக்கூடாதுன்னு ஒரு முடிவோட நீங்க இருந்தாலும் உங்களை கொம்பு சீவி விடுறதுக்குன்னே ஒரு சிலர் இருப்பாங்க, வருவாங்க. ஆனாலும் நீங்க ஆவேசப்பட்டு ஆத்திரப்பட்டு அதிகாரமாக பேசுறதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்னதாங்க இருக்கும். வாடிக்கையாளர்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க. வேலையாட்களை வந்து பகச்சிக்க வேண்டாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைய தினம் எல்லோருகிட்டையும் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் வந்து பேச வேண்டியிருக்கும், அதை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கவனமாக இருக்கணுங்க. யாருக்கும் கையெழுத்து போட்டும் சிக்கிக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு படம் கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, உங்களுடைய மனம் ஆழமானதாக இருந்தால் நீங்கள் காணக்கூடியது எல்லாமே ஆழமானதாகவே இருக்கும். ஆமாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தாங்க. நம்ம மனசு எதை விரும்புதோ, நம்ம மனசு எதை தேடுதோ, நம்ம மனசு எதை நோக்கி பயணிக்குதோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாரு. எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பல நண்பர்கள் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கெல்லாம் இன்றைக்கி போய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், அதனால் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களுடன் சின்ன சின்னதாக கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பங்குதாரர்களுடன் மோதல் போக்கையும் தவிர்த்துட்டிங்கன்னா லாபம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அந்த வகையில் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சுக்கரன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு அரகிரவுண்டாவது இடம் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி எல்லா வகையிலுமே
எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களை, எவர் பிறரது நற்செயல்களை பார்த்து மகிழவில்லையோ அவரால் யாருக்கும் நற்செயல்கள் செய்துவிட முடியாது, நன்மையும் செய்துவிட முடியாது. அதனால தாங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது நல்லது ஏதாவது செய்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உடனடியாக பாராட்டுவீங்க. அதே மாதிரி நீங்களும் நாலு பேருக்கு தொடர்ந்து நல்லதையே செய்து கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் நீசகதியிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி ஆறாம் இடத்துக்குள்ளார நுழைஞ்சிருக்கிறாருங்க. கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக கொஞ்சம் தேக்க நிலை, மந்த நிலை, கோப நிலையில் நீங்கள் இருந்தீங்க. எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறது, நடந்து முடிந்த காரியங்களை நினைச்சு வருத்தப்படுறது, இந்த மாதிரியே நீங்க இருந்துட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் தடைகள் எல்லாமே விலகும், கோபம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீராக்கிக்கணும், எந்த பாதையில் நாம் பயணிக்கணுங்கிற மாதிரியான ஒரு தெரிந்தெடுப்பும் ஒரு தெளிவும் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்த வண்ணம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும். மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த தயக்கம், தடுமாற்றம் இருக்கு இல்லைங்களா, அது இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வைராக்கியமாகும் சில வேலைகள் இன்றைக்கி நீங்கள் செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. சொத்து விற்கிறது, வாங்கிறது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. அதே மாதிரி பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. எல்லா வகையிலுமே முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டு, லாபமும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சில முக்கியமான வேலைகளை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க, அது ஒரு பெரிய சிறப்புங்க. சின்ன சின்ன நுணுக்கங்கள், தொழில் நுணுக்கங்கள், முக்கிய வேலைகளில் இருக்கக்கூடிய சில சூட்சுமங்கள், அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. சொத்து பரிமாற்றங்கள், பூர்வீக சொத்து சீர்திருத்தங்கள், அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத வேலையெல்லாம் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. மேலும் உங்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்க வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேறு ரகசியம் இல்லை. ஆமாங்க, வெற்றி பெறுவது எப்படி? கடின உழைப்பால் தாங்க ஜெயிச்சு காட்ட முடியும். உழைப்பு ஒன்று தான் உயர்வை உயர்த்தி கொண்டே போகும், மற்றதெல்லாம் வந்து உயர்வை தொடர்ந்து தராது. அதனால தான் எங்கும் எப்பொழுதும் கடினமாக உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் வந்து உட்கார்ந்திருக்கிறார். பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தை ஏதாவது மாற்றி அமைக்கிறது, சீரமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அவங்க படிப்பு விஷயமாகவும் நீங்கள் பேசலாங்க. நீங்கள் நினச்சபடி அவங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெண் வீட்டார், பிள்ளை வீட்டாரெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாக முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார், ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். அதை
அதனால் சாதுரியமான பேச்சாளர் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையோட சில வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க. வருங்காலத்தில் அடுத்த வாரிசுகளும் நம்முடைய பிள்ளைகளும் பலனடைகிற அளவுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு இடம் வாங்கி போடுறதோ அல்லது ஒரு தொழில் தொடங்கி வைக்கிறதோ, அந்த மாதிரியான யோசனைகள்லாம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அந்த முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார விஷயமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, உண்மையான நண்பர்கள் நம்முடைய நன்மையையும் மகிழ்ச்சியையும் இரண்டு மடங்கு ஆக்குகிறார்கள். நம்முடைய சோகத்தையும் துன்பத்தையும் பாதியாக குறைக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நல்ல நண்பர்களை வைத்திருப்பீங்க. அந்த நல்ல நண்பர்களால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது தரக்கூடிய இடத்துல சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறாரு. அதனால் வெற்றி உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. பேச்சில் இன்றைக்கு ஒரு கம்பீரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நண்பர்களும் உறவினர்களும் உங்கள் அருமையை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துப்பாங்க. பல வகையில் பலரையும் நீங்கள் வந்து வழிகாட்டியாக வழி நடத்தி கொண்டு தான் போகிறீங்க. ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு அந்த நேரத்தில் மதிப்பு இருக்கிறதில்லை. ஆனால் அவங்கவுங்க கொஞ்சம் மனசாட்சிப்படி சிலதெல்லாம் நினச்சி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் தான் உங்களுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய பலம் அவங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் அவங்க முன்னேற்றத்துக்காக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தாமதமாக புரிந்து கொண்டு, ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மேலே மரியாதை வைத்து கொண்டு நடந்துப்பாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க. சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. அவங்க எங்கேயாவது சிக்கிக்கக்கூடாது இறக்கப்பட்டு அந்த வகையில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கனமாக, இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சை ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சூரியனும் பலமாக இருக்கிறதுனால அரசு காரியங்கள் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரமும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. சின்ன சின்னதாக நீங்கள் இழந்த சில உரிமைகள் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, உங்களால் முடியும் என்று நம்புங்கள். அதுவே உங்களுக்கு பாதி வெற்றியை தேடித்தருவதாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது, இன்னும் கொஞ்சம் நாம் கடினமாக உழைச்சோம்னா எல்லா வகையிலையும் நம்மால் சாதித்து காட்டிவிட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இருந்து வெற்றி பாகை சூடக்கூடியவங்க நீங்கள் தாங்க. தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. மற்றவங்கள நாம் சார்ந்து
சார்ந்து வாழக்கூடாது. மற்றவங்களுக்கு உழைச்சி கொட்டினது போதும். இனிமேல் நாம் தனியாக ஏதாவது ஒன்றை உருவாக்க பார்ப்போம். சின்னதாக முதலீடு செய்து ஏதாவது தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல. எடுத்த உடனே பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆரம்பம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் அடுத்தடுத்து நம்மால் பெருசாக எல்லாத்தையும் உருவாக்கிட முடியுங்கிற வகையில் இன்றைக்கி முடிவு செய்து சில முயற்சிகள் மேற்கொள்வீங்க. இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் சில திடீர் திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய நாளாகவும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ராசிநாதன் ராசியிலேயே உட்கார்ந்து உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு எல்லா சக்தியையும் கொடுத்துட்ருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. முடியாத சில விஷயங்கள் கூட இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் மனம் விட்டு பேசுவீங்க. அவங்களுடைய உணர்வுகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி தெரிஞ்சுப்பீங்க. அவங்க ரசனைக்கு தகுந்த மாதிரி சில பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க. வியாபார வகையிலையும் இன்றைக்கி இரட்டிப்பு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்றைக்கி இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள்லாம் இன்றைக்கு இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, என்னுடைய வெற்றிகளை வைத்து என்னை எடை போடாதீர்கள். மாறாக நான் தோல்விகளிலிருந்து எத்தனை முறை விடுபட்டிருக்கிறேன், தோல்விகளிலிருந்து எப்படியெல்லாம் விடுபட்டிருக்கிறேன், மீண்டு வந்திருக்கிறேன் என்பதனை பார்த்து என்னை எடை போடுங்கள். ஆமாங்க, இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க நீங்கள் எத்தனை வெற்றிகள் வந்தாலும் அதற்காக ஒருபோதும் நீங்கள் தலைக்கணத்துடன் இருக்க மாட்டீங்க, கர்வமாக இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் 10-15 தோல்விகளாவது இருக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவ ஞானிகளாக இருப்பீங்க. கடந்த 3-4 நாட்களாகவே செலவுகள் கூடிக்கிட்டே போச்சுங்க. கோபமாகவும் இருந்தீங்க. தன்னை யாரும் புரிஞ்சிக்கல சரியா அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஆவேசமும் உங்கள்கிட்ட இருந்துட்டு இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் 2 இடத்துக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. அப்பாடா, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி மனசுக்குள்ளார ஏதோ ஒரு தெம்பு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நம்பிக்கையும் இன்றைக்கி பிறக்குங்க. தள்ளி போன விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. சாதாரண வேலையை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு தான் அப்படி இருக்குதா, இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்குதான்னு சில நேரங்களில் நீங்களாகவே கொஞ்சம் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லாத்திலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. பல தடைகள் எல்லாமே இன்றைக்கி உடைபட ஆரம்பிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் இவங்கள்லாம் பலமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க காரியங்கள், அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்கிறது, அதிகாரிகளை பார்க்குறது, பிளான் அப்ரூவலுக்கு முயற்சி செய்கிறது அதெல்லாம் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. வியாபாரமும் இன்றைக்கி சூடுபிடிக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்க தொடங்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. அதிகாரிகளும் உங்களை அழைச்சி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்து வந்த சிரமங்கள்லாம் விலகி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரங்களே, உழைப்பின் சக்தியே மிகவும் உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேற எந்த சக்திக்கும் கிடையாது. அதனால தாங்க நீங்கள் ஓடி ஓடி உழைத்து கொண்டே இருப்பீங்க. தேடி தேடி கிடைத்ததெல்லாம் கூடி கூடி சாப்பிடக்கூடியவர்களாகவும் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நீங்கள் நல்லா அறிவுரையெல்லாம் சொல்லுவீங்க. உடம்பை பார்த்துங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு மருத்துவர் மாதிரி சில ஆலோசனைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் விஷயம்னு வரும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் முன்கோ கோபத்தை தூக்கி போட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதையெல்லாம் தவிர்க்க பாருங்கள். சாப்பாட்டு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. சின்ன சின்னதாக உங்களை பற்றி யாராவது ஏதாவது குறை சொல்லுவாங்க, விமர்சனம் பண்ணி பேசுவாங்க, வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உடனே டென்ஷன் ஆகி என்ன போய் இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் ஆவேசப்பட்டீங்கன்னா அது சரி வராது. இந்த வதந்திகள்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் சுத்தம், அப்புறம் உடனே சரியாக போயிடும். அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் எல்லாரையும் நம்பாதீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இடைத்தரகர் கையில் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்கள் போகிறது பேசுகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து பெருசாக உழைச்சாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குற்றம் சொல்கிற ஒரு கூட்டம் இருந்துருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் கடமையை செய்துட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும், அதை பெருசாக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே சின்ன சின்ன கஷ்டங்கள் மனசுக்குள்ளார இருக்கும். அது என்ன இது என்ன தோண்டி துருவும் போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள்கிட்டையும் நீங்கள் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, அவங்களையும் அரவணைச்சு கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் இயங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, மனத்தொகுப்பு, இதய தொகுப்பு, ஆரோக்கிய தொகுப்பு, ஆன்ம தொகுப்பு, இந்த நான்கு தொகுப்புகளும் நமக்கு நன்றாக வகுப்பு எடுத்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் வெற்றி சிகரத்திலேயே இருந்து கொண்டிருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் மனசை நல்ல முறையில் வைத்து கொள்வீங்க. இதயத்திலும் எப்பொழுதும் அழுக்கு சேராமல் பார்த்து கொள்வீங்க. ஆரோக்கியத்திலும் நீங்கள் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ஆன்மாவும் எப்பொழுதும் இறைவனை நாடக்கூடியதாக உங்களை பார்த்துப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக இருக்குது. செலவுகள்லாம் இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தால் போதுங்கிற மாதிரியான மனநிலைக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. ஆனால் அந்த கை கேட்டி வாய் கட்டாமல் போகுது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. கண்ணுக்கு தெரியுது, கைக்கு வருது, ஆனாலும் கடைசி நேரத்தில் கை நழுவி போகுது. இது என்ன நேரம் இதெல்லாம்? கண்ணிலே படாமல் இருந்திருந்தால் கூட சரி பரவாயில்ல, பெருசாக ஒன்றும் வெளிச்சம் தெரியலையேன்னு சொல்லி அமைதியாக இருந்துடலாம். ஆனால் இந்த மாதிரி இந்த கண்ணாமூச்சி காட்டின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது. ஆனாலும் யோகாதிபதிகள் புதனும் சுக்கரனும் நல்ல விதத்தில் வந்திருக்காங்க. அவங்கவுங்க சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக பெருசாக பார்த்தது வரலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. பழைய பிரச்சனை ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் தலை தூக்குற மாதிரி தெரியும். பயந்துராதீங்க, ஏன்னா ஏழரைச்சனி ஜென்மச்சனி உங்களை பயமுறுத்துறதுலே இருப்பார். அப்படி இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க.
வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. ஆனால் திருவோண நட்சத்திரக்காரங்க இதிலையாவது சிக்கிக்காதீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எது தெரியுமா? உங்களால் முடியாது அப்படின்னு சிலர் சொன்ன விஷயங்களை அவங்க முன்னாலேயே செய்து காட்டி ஜெயித்து காட்டுவது தாங்க வாழ்க்கையில் உண்மையான மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்களால் முடியாதுன்னு தூக்கி எறிந்த சில விஷயங்களை கையில் எடுத்து எப்பொழுதும் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு ஓரளவு நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. செல்வாக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபார விஷயமாக இன்றைக்கி ஏதாவது பேசுகிறதா இருந்தாலே பேசலாம், பங்குதாரர்கள்ட்டையும் பேசலாம், புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தாலும் அதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். ஆனால் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது, பொறுமையாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய மனசு கொஞ்சம் மாறும். இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு துலங்குங்க. உங்களுக்கு பக்கபலமாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. அவங்க மூலமாக சில முக்கிய வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடிப்பீங்க. அதே மாதிரி சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். எதிர்பார்த்தபடி நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பவர்களால் ஒரு சிறிய குட்டையை கூட கடந்து செல்ல முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, தைரியமாக இருப்பீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றிலும் யோசித்து வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள் தாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தயங்கி தடுமாறி நிற்கிற மாதிரி தெரிவீங்க. ஆனால் போக போக மன உறுதியோடு இருந்து உங்கள் மனசில் இருக்கிறத நிறைவேற்றி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. நீசகதியிலிருந்து விடுபட்டு பத்தாவது வீட்டுக்குள்ளார ஐந்தாவது வீட்டுக்குரிய கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அவங்க கல்யாண விஷயமாக கூட இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. அவங்களுடைய படிப்பு விஷயமாகவும் இன்றைக்கி நீங்கள் வந்து யோசிக்கலாங்க. அவங்க நினச்ச மாதிரி சிலதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபார விஷயங்கள் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் பேசலாம். பதினோராம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி பங்குதாரர்களில் புதுசாக சேர்க்கறது, கடையை கொஞ்சம் மாற்றுறது, இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறது, வேறு இடத்துக்கு மாற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் தனிப்பட்ட வகையில் செய்து முடித்து காட்டுவீங்க. மேலிடத்திற்கு நீங்கள் நெருக்கமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரிகளும் உங்களை நம்புவாங்க. சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
இருக்குதுங்க. சுக்கிரன் ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கு சென்றாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் இன்றைக்கி ஏற்படுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. செவ்வாய்க்கிழமையும் அஷ்டமி திதியும் இன்றைக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ஈசனின் உக்ர வடிவமாகிய ஸ்ரீ பைரவரை இன்றைக்கி நாம் வணங்கினோம்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பொதுவாக மனசுக்குள்ளார தைரியம் தாங்க வரணும். அந்த தைரியத்தை தாங்க சிலர் இழக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அந்த தைரியத்தை இழக்கும்போது எல்லா செல்வங்களையும் இழக்க நேரிடுங்க. அப்படி இருக்கிறதுனால தான் என்றைக்குமே தைரியத்தை வரவழைச்சிக்கிறது நல்லது. அப்படிப்பட்ட தைரியத்தை நமக்கு தரக்கூடியவர் தான் ஸ்ரீ பைரவர். அதுவும் அஷ்டமி திதியில் வந்து நாம் தீபம் ஏற்றி வணங்கினோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க. படைத்தல், காத்தல், அழித்தல் என்று மூன்று தொழில்களையும் உணர்த்தக்கூடிய அளவிலே நமக்கு காட்சி தரக்கூடிய வராக ஸ்ரீ பைரவர் இருக்கிறாருங்க. பொதுவாக எதிரிகள் வந்து நம்மளை நோக்கி சவால் விடுவாங்க. உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ, உன்னை என்ன பண்ணுறோம் பார் அப்படின்லாம் வந்து சில சவால்கள்லாம் கோபத்தில் வீராவேசமாக சில சவால்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மனசும் கொஞ்சம் பதபதைக்கும். நமக்கு சின்னதாக ஒரு படபடப்பெல்லாம் வரும். வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ, அல்லது அவர் சொன்ன மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு வழி ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் எல்லாமே இருக்குங்க. சிலருக்கெல்லாம் இந்த காவல்துறை ஏதாவது வழக்கு விசாரணை அப்படின்னு கூப்பிடும்போதே, கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே மனசுக்குள்ளார வந்து அப்படியே பரிதவிப்பு, படபடப்பு, என்னாகுமோ ஏதாகுமோன்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு இனந்தெரியாத கவலைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை போக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ பைரவர். நீங்கள் வந்து எந்த சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் பைரவரை வணங்குவதன் மூலமாக உங்களுக்கு வந்து தைரியம் வர ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகளை கடந்து வர்றதுக்கான வழிகளை அவரே வகுத்து கொடுப்பார். அதற்கான நபர்களை சந்திக்க வைப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொண்ட பைரவ வழிபாடு, ஸ்ரீ பைரவர் வழிபாடு என்றைக்குமே நமக்கு வந்து தைரியத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. உடுக்கை படைக்கும் தொழிலாகவும் அவர் அதே போல், அதாவது கபாலங்களெல்லாம் அணிந்திருக்கிறார், அது காத்தல் தொழிலையும் உடலில் பூசிய விபூதியானது அழிக்கும் தொழிலையும் செய்யக்கூடிய அளவிற்கு அவர் நமக்கு காட்சி கொடுத்துருக்காருங்க. அகந்தை ஆணவம், இதில் தான் சிலர்லாம் வந்து ஆட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த ஆட்டம் போடுறது அவங்களா போட்டுக்கிட்டால் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தர மாதிரி சிலர் ஆட்டம் போடுவாங்க. அப்படி அகந்தையானவர்களுடைய ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் அடக்கி நல்லவர்களுக்கும் எளியவர்களுக்கும் ஆறுதலும் வெற்றியும் தரக்கூடிய தெய்வம் ஸ்ரீ பைரவர் ஆவார். அதனால தாங்க பைரவற்றை நாம் வழிபட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற கஷ்டமெல்லாம் போயிடுங்க. பாதுகாவலர், பாதுகாப்பு தெய்வம், பாது தெய்வம், நமக்கு பாதுகாப்புகளையெல்லாம் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு காவலாளியாக நமக்கு இருக்கக்கூடியவர் தான் ஸ்ரீ பைரவர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனீஸ்வரருக்கு நவகிரக அந்தஸ்தை பெற்று தந்தவர் ஸ்ரீ பைரவர். அதனால தான் ஏழரச்சனி, அஷ்டமசனி, கண்டகச்சனி, பாதச்சனி, ஜென்மச்சனி, கண் எது நடந்தாலும் சரி, அல்லது பாதகாதிபதி சனியாக இருந்து சனி பகவானுடைய தசை இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து சனி தசை சனி புத்தி இருந்தாலும் தொந்தரவு கொடுக்கும். அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே விலகிறதுக்கு ஸ்ரீ பைரவர், அதாவது சனீஸ்வர பகவானுடைய குருநாதரை வணங்கினாலே அவர் வந்து அடங்கிடுவார் இல்லைங்களா. அதனால் ஸ்ரீ பைரவர் வழிபாடு மூலமாக சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகுங்க. சொர்ணாகர்ஷ்ண பைரவரை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கலாம், பூஜை ரூமில் வச்சு வணங்கலாம். அதாவது பொற்குடத்துடன் இருப்பார், ஆதிசக்தியை தழுவிக்கொண்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திர நாட்களில் நாம் வடக்கு நோக்கி அமர்ந்து இவரை வழிபட்டோம்னா நிச்சயமாக நமக்கு செல்வ வளங்களும் வந்து சேரும். தாமரை மலர் மாலை,
அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வில்வ இலை மாலை, இதெல்லாம் சாற்றி வணங்கலாம். நெய்விளக்கு ஏற்றலாம், செந்நிற துணி அணிவித்து வடமாலை சாற்றி நாம் ஸ்ரீ பைரவரை வணங்கலாம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ள பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் நெய்விட்டு நெய் தீபம் கூட ஏற்றலாங்க. அதனால் பைரவரை வணங்குவதன் மூலமாக தைரியம் வரும், சங்கடங்கள் நீங்கும், தடுமாற்றம் எல்லாம் விலகும், எதுவாக இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்குங்க. இன்றைய தினம் இன்னொரு விசேஷம் என்னென்னா ஆவணி மூலம், அதாவது மதுரையிலே சிறப்பான சில நிகழ்ச்சிகள் விழாக்கள்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நாள், சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களிலே கிட்டத்தட்ட 12-13 சிறப்பு திருவிளையாடல்கள் நிகழக்கூடிய நாளாகும் இது. அதாவது கருங்குருவிக்கு உபதேசம் செய்தது, அதுக்கடுத்தது வந்து நாரைக்கு உதவி செய்தது, அதுக்கடுத்தது வந்து பல விஷயங்கள் அது மாதிரி நிறையா இருக்குது, அடுக்கிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள், மாணிக்கம் விற்றது, இது மாதிரி சிவபெருமானுடைய பல திருவிளையாடல்கள் நிகழ்ந்த நாள் இந்த ஆவணி மாத மூல நட்சத்திர சிறப்பு திருநாளாகும். அப்படி இருக்கிறதுனால ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்மனையும் இன்றைய தினம் மனசுக்குள்ளே நினைத்து கொள்வோம். ஸ்ரீ பைரவரை அதாவது நினைத்து வணங்குவோம். சங்கடங்கள் எல்லாமே விலகி நமக்கு வெற்றி உண்டாகுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியையும் வீரத்தையும் அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம்.